ஒரு பேர் மூணே எழுத்து தான், ஆனால் அவ்வளோ வெயிட்டு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் அந்த மூணு எழுத்து உங்கள் கூடவே வரும். கண்டிப்பாக ஒரு ஏரியா, பாலம், ரோடு, பார்க்கு, லைப்ரரி, யூனிவர்சிட்டி, நம்ம ஊரில் இருக்க முக்கியமான இடம்னு நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் அந்த மூணு எழுத்து உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். அந்த மூணு எழுத்து செஞ்ச சம்பவத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே பழுவ மெர்சலாகிறானுங்க. அந்த மூணு எழுத்து வெறும் பேர் இல்லை, அது ஒரு பிராண்டு, அண்ணா அப்படின்ற பிராண்டு. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அண்ணாவை மவுண்ட் ரோடு ஜங்ஷன்ல வானத்தை நோக்கி கையை தூக்கிட்டு இருக்க சிலையா மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சது என்ன, அந்த மனுஷனை எதனால இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. காஞ்சிபுரத்துல சாதாரண நெசவு தொழில் செய்யற குடும்பத்துல பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு மேல் படிப்புக்கு மெட்ராஸுக்கு வர்றாரு அண்ணா. இன்னைக்கு புள்ளிங்கோ காலேஜ்னு பல பேர் கேலி பண்ற பச்சை பாஸ் காலேஜ்ல படிச்சுதான் அண்ணா தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தினார். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, பிஏ ஹானர்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். படிக்கிறப்பையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். படிச்சுட்டு என்ன பண்றது, குடும்பத்திலேயே வறுமை, வேலைக்கு போனாதான் சோறு, சரி வாத்தியாரா வேலை பார்ப்போம்னு கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு, வாத்தியார் வேலையும் போர் அடிச்சிச்சு. நீதி கட்சி மேல இருந்த ஈர்ப்புல அவருக்குள்ள தூங்கிட்டு இருந்த அரசியல் ஆர்வமும் வெளியே வந்துச்சு. நீதி கட்சியில பேச்சாளராக மாறுறாரு. விடுதலை பத்திரிகையில எழுத்தாளராக வேலை பார்க்குறப்போ அரசியல், சமூகம், பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, புராண மறுப்புன்னு எழுதி எல்லாரையும் தாம் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறாரு. அங்கதான் பெரியார் அண்ணாவுக்கு குருவா மாறுறாரு. தொடர்ந்து திமுகவில் பெரியாரோட செயல்பட்ட அண்ணா ஒரு கட்டத்தில் பெரியாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால திமுக ஆரம்பிக்கிறார். அப்போதான் அண்ணாவோட ஆஸ்தான தளபதிங்க கேங் ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் யாருமே ஃபார்ம் பண்ணாத ஒரு டஃப்பான டீம். கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், ஈவி கே சம்பத், பேராசிரியர் அன்பழகன், நடராஜன்னு எல்லா வெயிட்டு கைகளும் அண்ணா பக்கம் சேர்ந்தாங்க. எல்லாரும் அவரை அண்ணான்னு செல்லமாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாதோட அண்ணாவாக மாறுறாரு.